அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் April 7 டைம் 11:00 மேலாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 37,700 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நமக்கு இப்போ ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து லைவாகவே ஜென்ரேட் பண்ணோம். எப்போல்லாம் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போல்லாம் நமக்கு கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி கால்ஸ் கிடைக்கும். ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். செல் கால்னா பைக்கால், பைக்கால்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட், ஸோ ஒரு பைக்கால் வந்திருக்கு. கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 37,726.10 நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். மேலே இருக்க ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இப்போ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆச்சு. கரெக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற ஒரு 10 மினிட்ஸ் பேக் அந்த செல் கால்னுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்க கேப் டவுன். அந்த கேப் டவுன் ஓப்பனிங் அப்படியே அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு. ஒரு ரேலி நடந்துச்சு, வாலட்டைல் இருந்துச்சு. மார்க்கெட் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறுச்சு. பட் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இப்போ 11:00 தான் கிடச்சிச்சு. இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் தான் நமக்கு பைக்கால், அப்படி கிடச்ச பைக்கால் தான் இப்போ மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. எவ்ரிடே நமக்கு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும், நல்லா ரெக்கவரி ஆகுது, மார்க்கெட் மேலே போகுது, எல்லாமே தெரியும். பட் என்ட்ரி எங்கே எடுக்கலான்ற கன்ஃபியூஷன் நிறையா பேருக்கு இருக்கும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அதுவே அனலைஸ் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம், என்ட்ரி எங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும். அதே இப்போ ஒரு ஃபஸ்ட் டாரட் சேஃப் ட்ரேட் பண்ணலாம், ஒரு எய்ம் வந்து வச்சுக்கிறீங்க, ஒரு சின்னதாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் டாரட் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்றது 37,820.14 வந்திருக்கு. ஒரு 94 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 94 பாயிண்ட் எய்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட் டாரட். அதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலான்றவங்களுக்கு செகண்ட் டாரட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் சப்போஸ் லாஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் எவ்ரிடே அதுவே கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி இப்போதைக்கு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து கொடுக்கும். அப்படி கிடச்ச ஒரு பைக்கால் தான் இப்போ ஃபஸ்ட்டு 1 மினிட்ல ஒரு 30 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. செகண்ட் கேண்டில் நல்ல மூவ்மெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 37,808 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் வித்தின் 2 மினிட்ஸில் கால் ஜெனரேட் ஆகி 2 மினிட்ஸ்லேயே நமக்கு ஒரு 80 பாயிண்ட் மேலே ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் 2 மினிட்ஸில் 80 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை அப்போதைக்கு பிரேக் அவுட் பண்ணல. மார்க்கெட் அகைன் டவுன் சைடு இறங்கிக்கிட்டே வந்துச்சு. ஸோ 37,800 அப்போதைக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ண முடியல. பட் இப்போ 11:25 மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மேலே ரைஸ் ஆனதில் ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 37,726 வந்தது, இப்போ 826, அதாவது ஒரு 100 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பார்க்குறோம். 37,500 கால் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 139 பை கால் வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 230 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் என்ட்ரி பாயிண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெளிவாக வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் என்ட்ரி கிடைக்கும் போது ஆப்ஷன் பை பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இதில் 11:25 அப்புறம் ஒரு பைக்கால் வந்திருக்கு. 17,777 தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். மேலே ஃபஸ்ட்டு கிரீன் கலர் லைன் 17,822 வந்திருக்கு. மார்க்கெட் இப்போ இன்பிட்வீனில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்யூஷுவல் தான், ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆனது. இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டியும் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், 17,800 கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் தான். ஒரு 11:00, 11:15 அப்புறம் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகி வந்துட்டே இருந்துச்சு. அப்படி தான் 11:25 ஒரு பைக்கால், அந்த பைக்கால் இப்போ 17,793 போயிட்டுருக்கு. ஸோ 17,800 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டே எய்ம் பண்ண முடியும். பட் 17,800 கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்போ பிரேக் அவுட் ஆகுது. 50 பைக்காலும் பார்த்தீங்கன்னா ஒரு 11:55 அப்புறம் தான் வந்து ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டக்க வருது. ஸோ மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் இப்படி அப்பர் சைடில் வந்து மூவ் பண்ணிகிட்டே வந்து 12:00 நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்திருக்கு. 17,777 வந்தது, 826 மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு. 11:25 வந்த கால் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் ட்ரேடிங் போனதில் இப்போ தான் ஃபஸ்ட் ஹாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதை தெரிஞ்சுக்கணும், ஒரு கால் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.